ஒரு வாலிபன் ஒரு விவசாயியோட அழகான மகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாரு. தன்னோட விருப்பத்தை விவசாயிக்கிட்ட சொல்கிறாரு. அந்த விவசாயி அந்த வாலிபர்கிட்ட, நீ வயலில் போய் நில்லு, நான் மூணு காளைகளை ஒவ்வொன்றா அவிழ்த்து விடுறேன். அந்த மூணு காளைகளில் ஏதாச்சும் ஒரு காளையோட வாலை உன்னால் பிடிக்க முடிஞ்சா என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த வாலிபன் முதல் காளையை எதிர்பார்த்து தயாராக நிற்கிறாரு. வாசல் திறக்குது, வெளியே வந்தது காளை. அந்த காளை ரொம்ப வலிமையாகவும் பெரிய உருவத்தோடவும் இருக்கிறத பார்த்துட்டு, இந்த காளையோடு மோத முடியாதுன்னு முடிவு பண்ணி அடுத்து வர காளை கண்டிப்பாக இதை விட வலிமை கம்மியாக இருக்கும்னு நினச்சி ஓரமாக நின்று அந்த காளையை போக விட்டுடுறாரு. ரெண்டாவது வாசல் திறக்குது, அடுத்த காளை வெளியே வருது. அது முதல் வந்த காளையோட உருவத்திலையும் வலிமையிலையும் அதிகமாகவே இருந்தது. இதை பார்த்ததும் அடுத்த காளை எதுவாக இருந்தாலும் இதை விட பயங்கரமாக இருக்காது, அதனால் இதையும் போக விட்டுடலான்னு முடிவு பண்ணி ஒரு வேலிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த காளையும் போயிடுது. மூணாவது வாசல் திறந்ததும் அவர் முகத்தில் ஒரே சந்தோஷம். அந்த வாசல் வழியாக வெளியே வந்த காளை ரொம்ப வலிமை குறைவாகவும் உருவத்துலேயும் ரொம்ப சின்னதாகவும் இருந்தது. இந்த சமயம் அவர் ஓரமாக போகாமல் அந்த காளை அவரை நோக்கி வரும்போது அது மேலே பாஞ்சு பிடிச்சிடுறாரு. ஆனால் அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அந்த காளைக்கு வால் இல்லைன்னு. இதுக்கப்புறம்தான் அவர் தனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்புகளை தவற விட்டுட்டதை உணர்கிறாரு. வாழ்க்கை வாய்ப்புகள் நிறைஞ்சது. சிலதை சாதகமாக பயன்படுத்திக்க ஈஸியாக இருக்கும், சிலது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு முறை நாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டுட்டா அந்த வாய்ப்பு திரும்ப ஒருபோதும் கிடைக்காது. அதனால் எப்பவுமே முதல் வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கணும்.